ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான உப்புமா எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். ரவை வந்து நல்லா வறுக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்லா வறுத்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்க்க சொல்ல ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உருண்டு வராமல் இருக்கும். வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. உங்களுக்கு பிடிக்கும்னா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை, அதனால் வந்து நான் வெஜிடபிள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் லைட்டாக செவந்து வர டைம்லேயே உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் நம்ம வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கி வரக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஒரு லைட்டாக ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்த பிறகு, வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற டைமில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு முக்கால் பதம் அளவுக்கு காய் வேகட்டும். ரொம்ப வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. சாப்பிட்றதுக்கு உப்புமா கூட கொஞ்சம் அரை வேக்காடில் இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரில. உங்களுக்கு நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நல்லா வேக வச்சு உப்புமா கலரிக்கோங்க. இப்போ ரவைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிக்குது, கொதிக்கிறப்ப ரவையை சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம், நான் அப்படியே சேர்த்துட்டேன். அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுட்டு அப்புறம் பாருங்கள், இது மாதிரி வந்த பிறகு நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம்னா சூப்பரான ரவை உப்புமா ரெடி. நல்ல ஹெல்த்தியான உப்புமா, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் ரவை உப்புமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.